உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. அருமையானவர்களே, இந்த மாலை நேர வேத தியானத்துக்காக நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த மாலை நேர வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார் இயேசும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமே ஆமே. சங்கீத புத்தகம் 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதினால் மனுபுத்திரர், அதினால் மனுபுத்திரர் செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். இங்கே பார்க்கிறோம் தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிதானது. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைத்திருக்கிற மகா பெரிய கிருபை, தயவு. மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்கதை காட்டிலும் தேவனுடைய கண்களை தயவு கிடைப்பது மிக பெரியது. ஏனென்றால் அவன் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாகவும் தெய்வ பயமாகவும் தேவனுடைய வசனத்தின்படியும் தேவனுடைய பிரமாணத்தின்படியும் வாழுகிறவனுக்கு தேவனுடைய கண்களில் என்ன கிடைக்கிறது? கிருபை கிடைக்கிறது. பாவமில்லாமல் வாழும்போது நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. ஏ அவன் அந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த ஜனங்கள் மத்தியில் அவன் நீதிமான நிச்சயதான் வாழ்ந்தான். அதனால் அவனுக்கு நிச்சயித்தது, கிருபை கிடைத்தது. இப்போது இருக்கிற இந்த உலகத்தில் நாம் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் தெய்வ பயமுள்ளவர்களாய் வாழும்போது நமக்கு கிருபை கிடைக்கிறது. அதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கு, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டையின் நிழலிலே வந்து அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டோடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. நீதியின்படி வாழும்போது, பரிசுத்தத்தின்படி வாழும்போது, தேவ வசனத்தின்படி வாழும்போது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது நமக்கு ஆண்டோடைய பெரிதான பாதுகாப்பு நமக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. யாத்திராகம எழுதின புத்தகம் 25:20 வாசிக்கும் போது, அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து, அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து, தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. இங்க பாருங்கள், கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை நிச்சயனா மூடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருபாசனம் என்று சொல்லும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அந்த சோத்திர மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த சோத்திர உடன்படிக்கப்பட்டு என்ன செய்கிறது? பார்த்த வண்ணமாக விரித்த வண்ணமாக இருக்கிறது. அப்போ சோத்திரம் அன்றைக்கு வெளிப்பிரகாரத்தில் இருந்த அந்த கூடாரம் இன்றைக்கு உள்பிரகாரம் நம்முடைய இருதயமாகிய நம்முடைய சரீரத்தில் இருக்கிற உள்ளான இருதயம், அந்த இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணும்போது அங்கே என்ன செய்கிறது? கிருபாசனம் போல இருக்கிறது, சட்டை மூடப்பட்டது போல இருக்கு. அப்போ நீங்களும் நானும் இயேசுவால் வாசம் பண்ணப்படும்போது அந்த வாசத்தினால் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? பாதுகாக்கப்படுகிறோம். சோத்திரம் அதுதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டும். சோத்திரம் இங்கே வாசிக்கிறோம், அவர் என்ன சொல்லுகிறார்? மத்திய எழுதின சுவிசேஷத்தில் சோத்திரம் 23:37 வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தோ மனதில்லாமற் போயிடு. இதை யாரை பார்த்து இயேசு சொல்லுகிறார்? தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து. இவர்கள் நாங்கள் ஆபிரகாம் சந்ததி, எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, எங்கள் பிதா அவரே தான், நீங்கள் தேவன் என்று இவர்கள் சொல்லிக்கொண்டார்கள். ஆனால் இவர்கள் பிதாவுக்கு ஏற்றபடி வாழவில்லை. வசனம் இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கை இருக்குது என்று சொல்லி இவர்கள் ஓடிக்கொண்டார்கள்.
ஆனா இவர்கள் தேவனுக்கு புறம்பானவர்களாய் ஓடிக்கொண்டார்கள். இதை தேவன் அறிந்து இவர்களை மீட்பதற்காகவே குமாரனாகிய இயேசு என்ன செய்தார், அனுப்பினார். யோவான்ல வாசிக்கும்போது சொந்தமானவர்களுக்கு வந்தார், சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இயேசு இவர்கள் புறக்கணித்ததுனாலே இவர்களை கூட்டி சேர்த்து கொள்ள பிதா எவ்வளவோ மனது உள்ளவதாக இருந்தார், ஆனால் இவர்களும் மனதில்லாமல் போயிட்டார்கள். அதே போல் இன்னைக்கு அநேக தெய்வ பிள்ளைகள் ஆண்டோடைய சன்னிதானத்தில் மனதுள்ளவர்களாய் கத்தை இருக்கிறார், ஆனால் நம்ம நினைச்சிக்கிறோம் ஆண்டவரை விட்டு தூரமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போனது போல போகிறோம். தயவு செய்து நாம் அந்த நிலைமையிலிருந்து மாறுவோம். கத்த நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வத்துவல் நடத்த நம் சிபிக்கலாம். பல்லோக பிதாவே இந்த வேத வாக்கியத்தை படி எங்களை ஆசீர்வத்துவல் நடத்தும், ஸ்திரப்படுத்தி இயேசு ஜீவனுள்ள பிதாவே. ஆமே ஆமே.